வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரவீன் பண்டிர். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதைன்னு சொல்ல போகிறேன். இந்த குட்டியில் அதில் வந்து ரெண்டு நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். இதில் வந்து முதல் நண்பர் வந்து எப்பவுமே பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறவர், பாசிட்டிவான ஸ்பீச் வந்து எப்பவுமே பேசிகிட்டே இருப்பார் வைக்கலாம். ரெண்டாவது நம்பர் வந்து எப்பவுமே நெகட்டிவிட்டியான ஸ்பீச்சஸ் மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பார். நெகட்டிவான திங்கிங் மட்டும் தான் எப்பவுமே அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். என்னதான் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் திங்க் பண்ணுற ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் இருக்குவாங்களா. இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் காலேஜ் போவாங்க, வெளியே எங்கே சுற்றுறது வந்து ஒன்றா தான் சுற்றுவாங்க. அவங்கள அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வைங்களா. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைமில் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது இந்த பாசிட்டிவிட்டி திங்க் பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னா, நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு நல்ல வேலை கிடச்சிரும் அப்படி சொல்லிட்டு நல்ல பாசிட்டிவிட்டியோட எக்ஸாம் எழுதிடுவார். நெகட்டிவிட்டியோட திங்க் பண்ணுறது என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த எக்ஸாம் சரி எழுதல, ஃபெயில் ஆகிடுவோனோ, எனக்கு நல்ல வேலை கிடைக்காதோ அப்படின்ட்டு நெகட்டிவான திங்கிங்லேயே தான் வந்திருக்காரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுறதை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் நெகட்டிவிட்டியான பேசுறது வந்து இவருக்கு தெரியுது, பாசிட்டிவிட்டியான பேசுகிறவரு இவருக்கு தெரிய வருது, நான் எப்பவுமே நெகட்டிவிட்டியத்தை பேசிகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பேசுகிறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருது, என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்த ரிசல்ட் வந்து இவங்க ரெண்டு பேருமே பாஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டியான திங்க் பண்ணுறவர் என்னென்னா, நெகட்டிவிட்டியான திங்க் பண்ணுறவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் நல்லதே நினச்சேன், நான் பாசிட்டிவிட்டாக நினச்சேன், அதனால தான் நம்ம ரெண்டு பேருமே பாஸ் ஆகிட்டோம், நீ நெகட்டிவிட்டான பேசுனதுனால வந்து எதுவும் நடக்கலை, நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணதுனால நல்லதே நினச்சதுனால நல்லதே நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே இவர் இவருக்கு புத்திமதி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா பழைய மாதிரி க்ளோஸ் ஆகிறாங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் தான் பாஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த பாசிட்டிவிட்டாக திங்க் பண்ணுறது என்ன பண்ணார், ஒரு பைக் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த நெகட்டிவிட்டான திங்க் பண்ணுறதுனா ஒரு ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு வர்றாரு. பாசிட்டிவிட்டான திங்க் பண்ணுறோம், நெகட்டிவிட்டாக திங்க் பண்ணுறோம், லாங் ட்ரைவ் போகிறாங்க. அந்த டைமில் வந்து பாசிட்டிவிட்டாக திங்க் பண்ணுறது வந்து ஹெல்மெட் போடல, நெகட்டிவிட்டாக திங்க் பண்ணுறது ஹெல்மெட் போடுறது வைங்களா. கொஞ்சம் ரைட் கொஞ்சம் தொலைவு போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து பாசிட்டிவிட்டாக திங்க் பண்ணுறது ஹெல்மெட் போடல சொன்னல, அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் அன்கான்ஷியஸாக போயிட்டு வருவார். மயக்கம் அடைஞ்ச நிலையில் பெருசாக அடி ஒன்று பட்டுடுது, தலையில் பாரமாக அடிபட்டுது. அடிப்பட்டு இந்த நெகட்டிவிட்டாக திங்க் பண்ணுறவர் வந்து ஹெல்மெட் போடுறதுனால அவர் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து சேஃப் ஆகிட்டார் ஓகேங்களா. இந்த நெகட்டிவ் திங்க் பண்ணுறது வந்து இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் எதுவுமே அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த அன்கான்ஷியஸ்லாம் போய் கான்ஷியஸ் மைண்டுக்கு வர்றாரு. கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் நெகட்டிவிட்டாக திங்க் பண்ணுறாரு, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எப்பவுமே பாசிட்டிவிட்டியாக நீ திங்க் பண்ணக்கூடாது. சில டைமில் நெகட்டிவிட்டியாக திங்க் பண்ணோம்னா அந்தமாதிரி நம்ம லாங் ட்ரைவ் போகிறதுனால நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, அந்தமாதிரி நெகட்டிவான திங்கிங் எனக்குள்ளே வந்தது. அதனால தான் நான் சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டேன். நீ எப்பவுமே பாசிட்டிவிட்டாக திங்க் பண்ணுறதுனால நீ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, எல்லா டைமுமே பாசிட்டிவிட்டியான திங்க் பண்ணக்கூடாது. சில டைமில் நெகட்டிவிட்டி என்ன தான் பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறான், நீ உனக்கு சில டைமில் நெகட்டிவிட்டியான ஒரு செயல் நடந்திருக்கு, அதனால தான் நான் சேஃப்டிக்கு நெகட்டிவிட்டியாக திங்க் பண்ணி ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த கதையோட மாறல். எப்பவுமே நம்ம பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணக்கூடாது. அட் த டைம் சில டைமில் நம்ம நெகட்டிவிட்டியாக திங்க் பண்ணணும், எல்லா டைம்லையும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியும் நடக்காது. சில டைமில் கெட்ட சம்பவங்களும் நம்ம வாழ்நாள் நடக்கும் ஓகேங்களா. பக்கத்தில் தான் பாண்டிச்சேரியோட மெரினா பீச் இருக்குது. இப்போ போனால் இன்னொரு நாளில் போயிட்டு நான் வீடியோ எடுத்த உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே. நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், நான் சொன்ன கதை புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.